சனாதனம் அப்படின்னா என்னங்க சார்? அதாவது மகாத்மா, தேசபிதா, அகிம்சையின் உச்சம், ஆங்கிலேயனுக்கு சிம்ம சொப்பனம், கீழே உட்காந்துருப்பார், இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு திணையில உட்காந்துருப்பாங்க. இதுக்கு பேர் தான் சனாதனம். நீ எவனா வேணாலும் இருந்துக்கோ, ஆனா என்னைய விட நீ கீழே என்று சொல்லுது பாத்தீங்களா, அதுக்கு பேரு சனாதனம். பாபு ஜெகஜீவன்ராம் இந்த தலைமுறைக்கு தெரியாது. ஒரு 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 தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தபோது உத்தரப்பிரதேசத்துல ஒரு சிலையை திறந்து வச்சார். அவர் போய் ஒன்றும் சிலையை தொற்றெல்லாம் இல்லை, சிலையை திறந்து வச்சார். திறந்து வச்சோன்னு என்ன பண்ணாங்க தெரியுமா? தீட்டுப்பட்டு போச்சுன்னு அந்த சிலைக்கு கங்கையிலிருந்து தண்ணி கொண்டு வந்து ஊற்றி விட்டாங்க, புனிதப்படுத்துகிறோம் என்று சொன்னார். அதுக்கு பேர் சனாதனம். நீங்கள் ராம்நாத் கோவிந்த் வந்து தலித்ங்கிற காரணத்தினால் ராமர் கோயில் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு கூப்பிடாமல் இருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் சனாதனம். நீங்கள் திரௌபதி முர்மு ஒரு ஆதிவாசி இனத்தை சார்ந்தவர் என்கிற காரணத்தினால் முத முத புது பில்டிங் கட்டுறோம், அதுக்கு அவங்க வரக்கூடாதுன்னு பேர் கூட நினைக்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சனாதனம். குழந்தை திருமணம் எங்கள் உரிமை, எனவே அதில் தலையிடக்கூடாது, சட்டம் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சனாதனம். இந்த கைமை நோன்பு மாதிரியான ஒரு கொடூரத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பாரதி இவ்வளவு பேசுனதுக்கு காரணம் என்ன, பெண்ணுரிமை பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்து பேசுனதுக்கு காரணம் என்னன்னு சொல்லும்போது, அவங்க வீட்டில் அத்தனை அத்தை பாட்டிகள் இருந்தாங்க, இறந்து போன உடனே அவங்க வந்து முட்டை அடிச்சிருவாங்க, வெள்ளச்செல்லை கொடுத்துருவாங்க, தரையில் தான் படுக்கணும், தலையனை வைக்கக்கூடாது, பொது நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, இருந்தது இல்லை. இதுக்கு பேர் இதெல்லாம் சொல்லி தந்தது சனாதனம். நீங்கள் பழங்குடியின பெண்ணை வைத்திருக்கிறார்களா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த நாட்டினுடைய அதை ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஒரு தலித்து வந்துட முடியும், ஆனால் பஞ்சாயத்து தலைவராக பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி நாட்டார்மங்கலம் பட்டாக்கச்சேர்ந்தில் பதவி வகிக்க முடியாது இல்லை. இன்றைக்கும் நீங்கள் குடியரசுத் தலைவர் அங்கே கொடி ஏற்றுவார், ஆனால் உங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்தில் ஏற்ற முடியுதா? முடியாது. இதுதான் சனாதனம். நீங்கள் அங்கே ஒரு தோற்றத்தை காட்டுவீங்க, நாங்கள் ஒரு பெண்ணை கொண்டு வந்துட்டோம், நாங்கள் வந்து குடியரசுத் தலைவராக கொண்டு வந்துட்டோம், ஒரு ஆதிவாசி பெண்ணை கொண்டு வந்து, இது வந்து முகமூடி. ஆனால் உண்மையான முகம் என்பது இதுக்கு எதிரானது.